சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஜிப்மரில் புதுவை மாநிலத்திற்கான MBBS படிப்புக்கான ஒதுக்கீட்டில் 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை என பாண்டிச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் வை பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநிலத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜிப்மரில் 64 MBBS இடங்கள் ஒதுக்கீடு உள்ளன. அதன் அடிப்படையில் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நீட் தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பு உள்ளது. நிகழாண்டில் புதுவை மாநிலத்திற்கான 64 MBBS இடங்களில் முதல் சுற்று கலந்தாய்வில் 49 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இதன்படி 15 இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளன. எனவே இந்த இடங்களையும் புதுவை மாணவர்கள் மூலமே நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. புதுவை கடற்கரை சாலையில் பழைய சாராய ஆலை இயங்கி வந்தது. இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்காக முத்தியால்பேட்டை பகுதியில் குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன. சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த குடியிருப்புகள் இருந்தன. இதனிடையே கடற்கரை சாலையில் இயங்கிய சாராய ஆலை கடந்த 1990 மூடப்பட்டு புதிய சாராய ஆலை வில்லியனூர் ஆரியபாளையத்தில் இயங்கி வருகிறது. பழைய சாராய ஆலை மூடப்பட்ட நிலையில் ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்கள் காலி செய்துவிட்டனர். இதனால் அந்த குடியிருப்புகள் போதிய பராமரிப்பு இன்றி தற்போது இடிந்த நிலையில் உள்ளது. ஊழியர்கள் காலி செய்ததால் பராமரிப்பின்றி இருக்கும் முத்தியால்பேட்டை சாராய ஆலை குடியிருப்பில் இருந்த மரப்பொருட்களையும் சமூக விரோதிகள் திருடி சென்று விட்டனர். இங்கு சமூக விரோத செயல்கள் தற்போது நடந்து வருகிறது. காலை மாலை என எந்நேரமும் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு சிலர் சென்று குடித்து வருகின்றனர். அது மட்டுமன்றி ரவுடிகள் வெடிகுண்டுகளை பதுக்கி வைக்கும் இடமாகவும் இந்த இடம் உள்ளது. இங்கு சோதனை நடத்தி போலீசார் பலமுறை நாட்டு வெடிகுண்டுகளை கண்டுபிடித்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் நடமாடவே பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது அரசு இடமாக இருப்பதால் வாடகை கட்டிடங்களில் செயல்படும் அரசு அலுவலகங்களை இங்கே இடமாற்றம் செய்யலாம். எனவே அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்பகுதி மக்களிடையே நிலவுகிறது. அரசு வாகனங்களில் பழுது என காரணம் காட்டி தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் வாடகை கார்களை பயன்படுத்தி அதற்கான வாடகை கட்டணத்தை அரசிடமே வசூல் செய்து வருவதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு சார்பில் ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் ஜீப் மற்றும் கார்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக பராமரிக்காமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அதிகாரிகள் அரசு வாகனங்களில் பழுது என காரணம் காட்டி தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் வாடகை கார்களை பயன்படுத்தி அதற்கான வாடகை கட்டணத்தை அரசிடமே வசூல் செய்து வருகின்றனர். வட்டார வளர்ச்சி அதிகாரிக்கு ஒரு வாடகை சொகுசு கார், உதவி பொறியாளருக்கு ஒரு கார், இளநிலை பொறியாளருக்கு ஒரு கார் என தனித்தனி சொகுசு காரில் வலம் வருகின்றனர். அரசு திட்டப் பணிகளுக்கு பங்கேற்பதற்காக மட்டுமன்றி சொந்த பயன்பாட்டிற்கும் அவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் காவல் நிலையங்களில் இருந்த சேதமடைந்த ஜீப்புகளுக்கு பதிலாக புதிய ஜீப்புகள் வழங்கப்பட்டது. அதுபோல வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் சேதமடைந்த ஜீப்புகளுக்கு பதிலாக அரசு சார்பில் புதிய ஜீப் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்தவர் திருமாறன். புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவியுடன் நெருங்கி பழகிய திருமாறன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். அதன் பிறகு அவரை திருமணம் செய்ய திருமுருகன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் கடந்த 2022 வழக்கு பதிந்து திருமாறனை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட திருமுருகனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹10,000 அபராதமும் விதித்து திருமதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் மாணவியின் குடும்பத்திற்கு நிவாரணமாக ₹4,00,000 வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட
20 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடம் இருந்த 125,000 ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய 5 கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் வாட்டர் டேங்க் தெருவை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இந்திராணி தம்பதியினர். இவர்கள் சுமார் 15 கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகின்றனர். அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மேய்த்துள்ளார். அப்பொழுது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறுகின்றனர். மாலை மீண்டும் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். பின்பு நேற்று இரவு திடீரென 2 மாடுகள் வாயில் நுரையுடன் மயங்கி விழுந்து உயிரிழந்தன. தொடர்ந்து இன்று காலை அதே போன்று மற்றொரு மாடும் உயிரிழந்துள்ளது. இதேபோன்று கடந்த 4 மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரின் 4 மாடுகளும் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து இப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது இப்பகுதியில் கால்நடை வளர்ப்பு மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் 60,000 மதிப்புமிக்க மாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 150 மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி சாரத்தில் 21 உயர சிலை அமைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 11 தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடற்கரை காந்தி சிலை அருகே கடலில் விசர்ஜனம் செய்யப்படும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். மன்னாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக காலை திருப்பள்ளி எழுச்சியும் ஆனந்த ஆட்டுதல் மூல திருப்பணிக்கு காப்பு அணிவித்தல், சுற்றுப்புற தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும், நல்லவர் தமிழ் கேட்ட நாயகனுக்கு 4 கால வேள்வி துவக்கம், தொடர்ந்து வேள்வி நிறையவி அளித்தல், திருமுறை விண்ணப்பம், பொது விண்ணப்பம், பேரொளி வழிபாடு, அதனைத் தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்று அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலய விமான கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தனிநபர் வருமானத்தில் புதுச்சேரி 9வது இடத்தில் உள்ளது என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாலையோர வியாபாரிகளின் உணவு திருவிழாவில் பேசிய முதல்வர் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 2,75,000 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பெறும் மாநிலமாக உள்ளது என கூறியிருக்கிறார். இந்த தகவல் உண்மையல்ல. புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 2,75,000 என்பதுதான் உண்மை. தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பெறும் மாநிலம் கோவா தான். புதுச்சேரி 9வது இடத்தில் தான் உள்ளது. கோவாவின் தனிநபர் வருமானம் ரூபாய் 5,33,000. இது புதுச்சேரியை விட 2 அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 48 ஆண்டு பெருவிழா கடந்த 29 தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்பவனி நடைபெற்றது. தேரானது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இது அப்பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திரளான கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் 4 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு
வில்லியனூர் பெருமாள் கோவில் தெரு அன்னை கண் மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். இதில் திமுக தொகுதி தலைவர் மணிகண்டன், கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் உயிர்த்துளி சமூக அமைப்பினர் சார்பில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கண் மருத்துவமனை நிறுவனர் பிரபாகரன், சுகந்தி பிரபாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார் 3,00,000 அபராதம் விதித்தனர். திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரிகளிலிருந்து ஜல்லி, எம்சன் போன்றவைகளை லாரியில் அதிக அளவு பாரம் ஏற்றிக்கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறைகளுக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்தன. இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உத்தரவின்படி திண்டிவனம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் திண்டிவனம் அடுத்த திருச்சிற்றம்பலம் RDO சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு அப்பொழுது எம்சாண்ட் மற்றும் ஜல்லி ஆகிய அதிக அளவில் ஏற்றி வந்த 5 லாரிகளை சோதனை செய்து 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து 3,00,000 அபராதம் விதித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான 17th பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. கடந்த மாதம் 28th தொடங்கிய இந்த தொடர் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. கடைசி நாளான இன்று இந்தியா தரப்பில் பூஜா இறுதி வீராங்கனையாக கனோயிங் பவுட் போட்டியில் பங்கேற்கிறார். இதன் அரையிறுதியில் பூஜா தோல்வியை தழுவினார். முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீராங்கனைகள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்ற சூழலில் பூஜா தகுதி பெறவில்லை. இப்போட்டியுடன் நடப்பு பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவின் போட்டிகள் முடிவடைந்தன. பதக்கப்பட்டியலில் இந்தியா 6 தங்கம், 10 வெள்ளி, 13 வெண்கலம் என்று 29 பதக்கத்துடன் 18th இடத்தை பிடித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே ஆன போர் 925 நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் 1,000,000 உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தை தொடர்பாக உக்ரைன் இதுவரை எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை. அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் போல்டோவா மாகாணத்தில் உள்ள ராணுவ பயிற்சி மையம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்தனர், மேலும் 300 பேர் படுகாயமடைந்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.